கூட அந்த தன்னை ஒருத்தல் பலிபீட ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மத்தியில இன்றைக்கு இந்த தன்னை ஒருத்தல் பலிபீட ஆராதனை நடத்தும்படியாக நம்முடைய மாகாண ஆடிட்டர் ஐயா அவர்கள் மேஜர் ஒய் கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் நம்மத்தியில வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெள்ளாங்கோடு ரஜினேசனை திருச்சபையின் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கருத்து கூட இருப்பாராக சபையின் சார்பாக இப்போது அவரை வரவேற்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தம் தொடர்ந்து அவர்கள் மத்தியில் செய்தி கொடுக்கும்படியாக இருக்கிறார்கள். மீதி உள்ள பாகங்களை நான் அவரிடத்தில் கொடுக்கிறேன், அவர்கள் தொடர்ந்து செய்தி கொடுப்பார்கள். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமும் மகிமையும் உன்னதவுமான இந்த ஆலயத்தில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதில் எனக்கு கிடைத்த இந்த விலையேறப்பெற்ற நல்ல தருணத்திற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னை இந்த ரட்சன் இயேசுவில் ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டு என்னை அழைத்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் நான் துதிக்கிறேன். என் தேவாதி தேவனை நான் வாழ்த்துகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையும் ஒரு ஊழியக்காரனாய் உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிற தேவாதி தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வரவும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஸ்தோத்திரம் எனக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய சாக்கியத்திற்காக என் தேவனை துதிக்கிறேன். தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மார்த்தாண்டம் டிசிஐ அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்ட என் அன்பு சகோதரர் ஸ்தோத்திரம் கேப்டன் ராஜேஷ் மேஜர் அன்பு சகோதரிக்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். ஊழியக்காரர் பிள்ளைகளுக்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு வித்தியாசமான சூழலிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய இரட்சணிய சேனையில் ஒரு மிகப்பெரிய பண்டிகையாய் அனுசரிக்கின்ற தன்னை ஒருத்தல் பலிபீட ஆராதனையே ஸ்தோத்திரம் அனுசரிக்கிற சூழலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் காணிக்கை குறித்து அதிகமாக உங்களோடு கூட நான் பேச வரவில்லை. ஏன்னா உங்கள் போதகர் ஐயா அவர்கள் ஏற்கனவே இந்த மாத துவக்கத்தில் இருந்து எப்படியெல்லாம் காணிக்கை வைக்க வேண்டும், படைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல போதனை உங்களுக்கு தந்து, நல்ல செய்தி உங்களுக்கு தந்து, அதன் பிரகாரமாய் ஸ்தோத்திரம் ரட்சணிய சேனையால் கொடுக்கப்படுகின்ற அந்த கவர்களில் எல்லாம் உங்களுடைய காணிக்கைகளை நேர்த்தியாய் அழகாய் வைத்து ஜபித்து வைத்து அழகாய் பூட்டி வைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் இனி அந்த காணிக்கை ஜப காணிக்கை செய்தியை கொடுத்து ஸ்தோத்திரம் அதில் நான் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அதில் ஒரு மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த காணிக்கையில் கூடவோ குறையவோ இல்லை. ஆனால் ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையினாலும் நீங்கள் படைக்கிற கர்த்தருடைய காணிக்கையினாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 10 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எங்க அழகான ஸ்தோத்திர வண்ணங்கி தரித்திருக்கிற லோக்கல் உத்தியோகஸ்தர்களை காண்கிறேன், வணங்குகிறேன். அருமையான பாடல் குழுவினரை காண்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள். இந்த உடை சாதாரணமான உடை அல்ல. நீங்கள் எதற்காய் தரித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தெரியாது. ஸ்தோத்திர
அழகில்லாதிருந்த எங்களை அழகுபடுத்தின இந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் ரட்சணை சேனை போருடைய தரித்திருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை அழகுபடுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்கு நன்றாய் தெரிகின்ற வேத பகுதி. யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியத்தை, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அழகாய் சொல்லுகிற நடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்தேன் அல்ல, நான் ஒரு கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சூழலிலே இவன் இந்த வார்த்தையை சொன்னான்? ஒருவேளை நாமும் அந்த சூழலிலே இந்த ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கலாம். ஒன்றுமில்லாத சூழலில், வறுமையான சூழலில், ஆசீர்வாதம் இல்லாத சூழலில், பொருளாதாரம் இல்லாத, பணம் இல்லாத, கஷ்டமான, வறுமையான, வெறுமையான, எந்த விதமான செல்வமும், எந்த விதமான மகிழ்ச்சியும், எந்த விதமான சந்தோஷமும், எந்த விதமான சௌபாக்கியமும், எந்த விதமான சுகமும் இல்லாத சூழலிலே நீங்கள் ஒருவேளை இந்த ஆலயத்தில் இருக்கலாம். ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், வேலை இல்லாத சூழலில் இருக்கலாம், ஸ்தோத்திர ப்ரமோஷன் இல்லை என்று சொல்லுகிற சூழலில் இருக்கலாம். எந்த சூழலில் இருந்தாலும் ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதோமே. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நோக்கி, உங்களுடைய சரீரத்தை நோக்கி, ஸ்தோத்திரம், உங்களுடைய விசுவாசத்தை நோக்கி, உங்களுடைய குடும்பத்தை நோக்கி கடந்து வருகிறது. இந்த வசனத்தை நீங்கள் இறுக பிடித்து கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு உங்களுடைய இல்லத்திற்கு கடந்து போகிற பொழுதே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்கள் கூடவே வரும். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசித்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அழகான ஒரு குடும்பம் இருந்தது இஸ்ரவேலிலே, அழகான ஒரு குடும்பம். ஈசாக், ரெபேக்காள் என்று சொல்லுகிற ஒரு அழகான குடும்பம் இருந்தது. அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே ஒருவன் யாக்கோபு, ஒருவன் ஏசா. இதை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். அதனுடைய முக்கியமான சாராம்சங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த யாக்கோபு எப்படி சுதந்திரித்தான் என்று சொல்லி நான் செய்தி நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். இந்த யாக்கோபை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அவன் ஒரு எத்தன், அவன் ஒரு ஏமாற்றுகிறவன். அவ்வளவுதான், அவன் ஒரு எத்தன், அவன் ஒரு ஏமாற்றுகிறவன். தன்னுடைய சகோதரனிடத்திலே ஒருவேளை கூழுக்காக கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி பற்றி கொண்டான். தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, நான் தான் உம்முடைய மூத்த மகன் ஏசா என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி மூத்த மகனுக்கு செல்ல வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் தான் மூத்த மகன் என்று சொல்லி அதையும் பிடுங்கிக் கொண்டான். அவனுடைய சூழல். இறுதியாக என்ன நடக்கிறது? ஏசா தன்னை கொன்று போடுவானே என்று சொல்லி பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கிற சூழலிலே தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அவனை அழைத்து 28:1 இருந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த தேசங்களில் எங்கும் குடியிருக்க வேண்டாம், இந்த தேசங்களில் எங்கும் நீ பெண் கொள்ளவும் வேண்டாம், நீ எழுந்து புறப்பட்டு பதான் ஆறாமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டிற்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அதன் பிற்பாடு அந்த தகப்பன் தன்னுடைய வாயை திறந்து இந்த யாக்கோபுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான்? சர்வ வல்லமை உள்ள தேவன். யாராவது வாசியுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து
நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியமாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். போதும். இவன் புறப்படுகிறதற்கு எத்தனை படுகிறான்? இவன் புறப்படுகிறதற்கு எத்தனை படுகிற போது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, மகனே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியுமாய் தங்குகிற பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய அந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி தன் தகப்பன் தன் மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். யாக்கோபுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், இவர் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கிறாரா இல்லை ஆசீர்வதிக்கலையா, ஒரு சின்ன டவுட். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வார்த்தையை மட்டும் பெற்றுக்கொண்டு, இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை, அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு, நம்ம பாணியில் சொல்ல போனால் வாக்கு தத்தத்தை மட்டும் பெற்றுக்கொண்டான், அவ்வளவுதான். அவனிடத்தில் வேற எந்த ஆசீர்வாதமும் இல்லை, வாக்கு தத்தத்தை அந்த வார்த்தையை மட்டும்தான் பெற்றுக்கொண்டான். அவன் நடக்கிறான், தன்னுடைய தாயினுடைய சகோதரனாகிய லாபானுடைய இல்லத்திற்கு நேராக அவன் பிரயாணப்படுகிறான், நடக்கிறான். பிரயாணப்படுகிற பொழுதெல்லாம் தன்னுடைய தகப்பன் சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறான். எப்படி இதெல்லாம் நடக்கும்? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? என்னை பல ஜனக்கூட்டமாகும்படி என்னை பெருக பண்ணுவாரா? ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் பரதேசி, நான் பரதேசியமாய் தங்குகிற பரதேசியாய் தங்குகிற இந்த தேசத்தை எல்லாம் எனக்கு சுதந்திரமாய் தருவாரா என்று சொல்லி தன்னுடைய அந்த தகப்பனுடைய வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்தோத்திரம் யோசித்து சிந்தித்து பேசிக்கொண்டே அவன் கடந்து செல்கிறான். அவன் நடந்து செல்கின்ற பொழுது பொழுது போயிற்று. அவன் ஓரிடத்தில் தங்கும்படி எத்தனிக்கின்றான். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் மேலே வைத்து நித்திரை செய்யும்படியாய் அவன் எத்தனிக்கின்றான். அவன் முயற்சி செய்கின்றான், அந்த கல்லின் மேல் தன்னுடைய தலையை வைத்து தூங்குகின்றான். தூங்குகின்ற பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கின்றான். அவன் சொப்பனம் என்ன சொப்பனத்தை காண்கின்றான்? ஒரு ஏணி, பூமிக்கும் வானத்திற்கும் இடையே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அங்கே தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள் என்று சொப்பனத்தை காண்கின்றான். அதில் விசேஷமான ஒரு சொப்பனம் என்னவென்று சொன்னால், அந்த ஏணியின் மேலாக கர்த்தர் நின்று, அந்த ஏணியின் மேலாக கர்த்தர் நின்று கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்கிற சொப்பனத்தை காண்கிறார். 28:13 இருந்து வாசியுங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை அல்லது வாக்குத்தத்தத்தை விசுவாசியாதவனாய் நம்பிக்கையற்றவனாய் புலம்பிக் கொண்டே பிரயாணப்படுகிறான், நித்திரை அடைகின்றான், சொப்பனத்தை காண்கின்றான். தகப்பன் என்ன சொன்னானோ அதே வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்துகிறான். தகப்பன் என்ன சொன்னான்? என் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பல ஜனக்கூட்டமாகும்படி பலுகவும் பெருகவும் பண்ணுவார்,
ஆபிரகாமுக்கு சொன்னதும் நீர் பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை ஆண்டவர் உனக்கு சுதந்திரமாக தருவார்னு தகப்பன் சொன்னான். இங்க அப்படியே ஆண்டவர் சொன்னதை கவனித்து பாருங்கள். உன்னை நான் என்ன என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், பூமியின் தூளை போல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூமியின் தூளை போல உன்னை பல்லுகி பெருக பண்ணுவேன், நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கேயும் இடங்கொண்டு பெருகுவாய். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தப்பட்டின அதே தேசத்தை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் சொப்பனத்தில் யாக்கோபுக்கு தகப்பன் ஈசாக்கு சொன்ன அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய கரத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அல்லேலூயா. என்னதான் இருக்கு, தகப்பன் சொன்ன வார்த்தை, தேவன் உறுதிப்படுத்தின அந்த வார்த்தை, அவன் சொப்பனத்திலே கண்ட அந்த வார்த்தை, அதை வாக்குத்தத்தம் என்று சொல்லியே வைத்துக் கொள்ளுவோம். அதை தான் வைத்திருந்தான், வேற ஒன்றும் அவனட்டில். வெறுமையாய் வெறுமையாய் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து அவன் பிரயாணப்படுகிறான். அல்லேலூயா. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய சினமே, ஒன்றுமில்லாத சூழலிலே, ஒன்றுமே இல்லை, காணிக்க வைப்பதற்கு கூட ஒன்றும் இல்லை, வீட்டில் எந்த வருமானமும் இல்லை, எந்த செல்வமும் இல்லை, எந்த ஆஸ்தியும் இல்லை, எந்த ஐஸ்வர்யமும் இல்லை, எந்த சம்பத்தும் இல்லை, எந்த சொத்தும் இல்லை, வீட்டில் ஒரு நேரம் ஆகாரத்திற்கு கூட கஷ்டப்படுகிறோம், கடன் பாரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ வெளியில் சிரிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறது போல, தினமும் என்னுடைய படுக்கையை அழுகையால் கண்ணீரால் நனைக்கிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்வு. ஒருவேளை நம்முடைய சூழல் அப்படி இருக்கும் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபும் அதே சூழலில் தான் நடந்து போனான். கர்த்தருடைய தகப்பன் சொன்ன வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் பிடித்து கொண்டு அதை யோசித்து அதை சொல்லி கொண்டு ஸ்தோத்திரம் அதை திரும்ப திரும்ப சொல்லி அப்படியே அவன் நடந்து போகிறான், அவன் நடந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர, ஒருவேளை நீங்கள் இந்த ஆலயத்திலே வெறுமையான சூழலிலே, ஒன்றுமில்லாத சூழலிலே, கஷ்டத்தோடு கடன் பாரத்தோடு ஸ்தோத்திர அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நிலைக்கு செல்ல முடியாத சூழலிலே நீங்கள் ஒருவேளை தத்தளித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களோடு கூட பிரயாணப்படுகிறது, இந்த வார்த்தை உங்களோடு கூட கடந்து வருகிறது, இந்த வார்த்தை வல்ல பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாணப்படும். கர்த்தருடைய வார்த்தை எதற்காக இப்பூலோகத்திலே அனுப்பப்படுகிறதோ அந்த வார்த்தை செய்து முடிக்காமல் ஒரு நாளும் அது திரும்ப கர்த்தரிடத்திலே செல்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ, அது உங்களுக்காக அனுப்பப்பட்டது என்று சொன்னால், அது உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி விட்டுத்தான் அது திரும்ப கர்த்தரிடத்திற்கு செல்லும். ஆமென். அல்லேலூயா. இங்க யாக்கோபு அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு அவன் அதை யோசித்து கொண்டு அதை நம்பலாமா, நம்ப முடியா, நம்ப கூடாதா என்று சொல்லுகிற ஒரு அவநம்பிக்கையோட பிரயாணப்படுகிறான். இவன் நினைத்துட்டே போயிருப்பான், இப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் நான் கேட்டுட்டேன், போன உடனே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விடுவார் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டே போயிருக்கிறான். போகிற போது ஸ்தோத்திர வனாந்தரமான இடங்களில் நடக்கிற பொழுது ஸ்தோத்திர மாடு மேய்க்கிறவர்களை எல்லாம் பார்க்கிறான். பார்க்கிற போது விசாரிக்கிறான், நான் இன்னார் இடத்திலிருந்து வருகிறேன், என்னுடைய தாயானுடைய சகோதரன் பெயர் லாபான், ஸ்தோத்திர அவனுடைய வீட்டிற்கு நான் பிரயாணப்படுகிறேன், என்னுடைய மாமனாருடைய லாபானுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கின்றான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சகோதரர்களில் ஒரு சிலர், கொஞ்சம் பொறும், உங்களுடைய லாபானுடைய ஸ்தோத்திரம் மகள் ஒருத்தி இங்கேதான்
ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவர்களுக்கு தகவல் அனுப்பி, இப்பொழுது உங்களுடைய சகோதரன் உங்களுடைய தகப்பனுடைய சகோதரியுடைய குமாரன் வந்திருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பி அவளை வர சொல்லி ஸ்தோத்திர இருவருமாக பேசி அவர்கள் ஒன்றித்து தங்களுடைய லாபானுடைய இல்லத்திற்கு கடந்து போகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பகுதிகளை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது 29வது அதிகாரத்தை எல்லாம் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஸ்தோத்திரம் லாபானும் யாக்கோபும் கட்டி தழுவி முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொண்டு, நீ இங்கே இருக்கலாம், இங்கே வாழலாம், இங்கே ஜீவிக்கலாம், உனக்கு என்னென்ன வேண்டுமோ நான் அதை செய்வேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு உத்தரவாதம் பண்ணி கொண்டான் லாபான். திரும்ப அவன் சொன்னான், நீ எதுவும் நீ சும்மா இங்கே வேலை செய்ய வேண்டாம், ஸ்தோத்திர நீ என்கிட்ட சம்பளத்தை கேளு, நான் உனக்கு என்ன செய்வேன், சம்பளத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி மாமனார் சொன்னார். இவன் முதல் சம்பளத்திற்காய் வேலை செய்தான், 7 வருஷம் வேலை செய்தான். என்ன சம்பளம் அவனு, அவன் எதிர்பார்த்த சம்பளம் என்ன? ராகேல் என்று சொல்லுகிற சம்பளத்திற்காக 7 வருஷம் வேலை செய்தான். ஆனால் அவனுடைய சம்பளம், அவன் 7 வருஷம் வேலை செய்தான், ஆனால் அவன் நினைத்த சம்பளம் அவனுக்கு என்ன செய்யல, போய் சேரவில்லை. மாற்று சம்பளம் கொடுக்கப்பட்டது. யார கொடுத்தாங்க? ராகிலுக்கு பதிலாய் லேயாளை கொடுத்தார்கள், வேலைக்காரிகளையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் அவனுக்கு. அவன் எதை எதிர்பார்த்தானோ, எதை நினைத்தானோ, எதற்கு ஆசைப்பட்டானோ, ஸ்தோத்திர அவனுடைய அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு திட்டங்கள், அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள், ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது ஸ்தோத்திரம் இது ஒருவேளை வெற்று வார்த்தையா இருந்து விடுமோ, இந்த வாக்கு திட்டங்கள் ஒருவேளை பொய்யா இருந்து விடுமோ, இந்த கர்த்தருடைய வார்த்தை பொய்யா இருந்து விடுமோ, இது எனக்கு தான் கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்களா, அல்லது எனக்கு தான் சொல்லப்பட்ட ஆசீர்வாதமா, இங்கே பார்க்கிற சூழல் எல்லாம் பார்க்கிற பொழுது இதற்கும் இதற்கே அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் இங்கே நடக்கிற சம்பவத்திற்கும் எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லையே, ஒருவேளை ஏங்கி இருக்கலாம். ராகேலுக்கு பதிலாய் லேயாளை கொடுத்தார்கள், வேலைக்காரிகளையும் கொடுத்தார்கள். கொஞ்சம் மனமடைந்து போனான். திரும்ப லாபானிடத்தில் கேட்கிறான், ஏன் இப்படி நடந்தது, ஏன் எனக்கு இப்படி சொன்னீர்கள், நம்மில் ஒரு உடன்படிக்கை இருக்கிறதே, இந்த ராகேலுக்காகத்தானே நான் 7 வருடம் இடத்திலே வேலை செய்தேன். திரும்ப அவர் சொன்னார், மூத்த மகள் இருக்க இளைய மகளை தருவது முறையல்ல, உனக்கு திரும்பவும் ராகேல் தான் வேணும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் 7 வருஷம் வேலை செய். அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்தான். 14 வருஷம் 2 குமாரத்திகளுக்காக வேலை செய்தான். அல்லேலூயா அல்லேலூயா. குமாரத்திகள், அதனுடைய மனைவிகள், வேலைக்காரிகள். இவனுக்கு முதல்ல கிடைச்ச சம்பளம் 2 குமாரத்திகள் 2 மனைவிகள், வேலைக்காரிகள். அதன் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. யாக்கோபுக்கு கர்த்தர் எத்தனை குழந்தைகளை கொடுத்தார்? யாக்கோபுக்கு கர்த்தர் எத்தனை குழந்தைகளை கொடுத்தார்? எத்தனை? 12. அல்லேலூயா. 13 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. 12 ஆண் மக்களும் 1 பெண் மகளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கையில யாருக்கெல்லாம் பைபிள்டே இருக்கு? எல்லாரும் பைபிள் தானே வச்சிருக்கீங்க? வீட்டில் சென்று படியுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 13 பிள்ளையை உலகத்தில் இன்று வரையிலும், ஒருவேளை 12 பிள்ளைகள், 13 பிள்ளைகள், 15 பிள்ளைகள் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த பிள்ளைகளை போல இந்த உலகத்தில் ஒருவனும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆமென். இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் உலக நாடுகள் நடுநடுங்கும். அப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? மனைவிகள், வேலைக்காரிகள். 2வது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ மாமனாரத்தில் கேட்குறான், மாமனாரே எனக்கு மனைவிகள் இருக்கிறார்கள், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எந்த சம்பாத்தியமும் இல்லை, எனக்கு எந்த வருமானமும் இல்லை.
எந்த வருமானமும் இல்ல. நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன்? நான் எப்படி இந்த குடும்பத்தை போஷிப்பேன்? நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன் கேக்குறான். உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு லாபான் இந்த யாக்கோபிடத்துல கேட்கிறார். இந்த இல்ல, நீரே என் சம்பளத்தை தீர்மானித்துக் கொள்ளும். அப்போ லாபான் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், கருப்பும் புள்ளியுமாய் அல்லது வரியுமாய் இருக்கிற ஆடுகள் ஒருவேளை ஈன்றால் அவைகளை நீ எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம், கர்த்தர் எல்லா ஆடுகள் குட்டி போட்ட அத்தனையும் யாக்கோபு தன்னுடைய மனதில் என்ன தீர்மானித்தானோ அதே போலவே ஸ்தோத்திரம் ஆடுகள் குட்டியை போட்டது. அல்லேலூயா. எல்லா யாக்கோபுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஸ்தோத்திரம் லாபானுடைய ஆடுகள் எல்லாம் குட்டி போட்ட பொழுது ஸ்தோத்திரம் லாபான் என்ன சொன்னானோ அதையே யாக்கோபுக்கு பலித்தது. அல்லேலூயா. ஒரு முறை பார்த்தான், ஐயோ நான் சொல்லுவதெல்லாம் அல்லது யாக்கோபு கேட்கிறதெல்லாம் அவனுக்கு நடக்கிறதே, இந்த முறை மாற்றி பார்க்கலாம் என்று சொல்லி சம்பளத்தை மாற்றினான். அந்த அவன் சொன்ன அந்த முறையை மாற்றினான். அவன் மாற்றுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் யாக்கோபுக்கு சாதகமாகவே செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சாதகமாகவே செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்யாமல் வேற யாருக்கு கர்த்தர் செய்வார்? ஆமென், ஆமென். ஒருவேளை சூழல்கள் மாறிக்கொண்டு போகலாம், ஒரு நாள் கர்த்தர் நம் பக்கம் சாய்ந்து நமக்கு சாதகமானவைகளையே செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கும் லாபானுக்கும் நடந்த அந்த சம்பள மாற்று முறையிலே கர்த்தர் யாக்கோபுக்கு சாதகமாகவே செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேத பகுதிகளெல்லாம் அப்படியே படிக்கின்ற பொழுது, அந்த வேத பகுதிகளெல்லாம் படிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆடுகள், செம்மறி ஆடுகள், ஸ்தோத்திரம், கழுதைகள் எல்லாம் எல்லாம் அவனுக்கு ஏராளமாய் தாராளமாய் இருந்தது என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 30:43 வாசிக்கிற பொழுது, ஆதியாக 30:43, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகுதியாய் திருப்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் திரளாயாக்கவே ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையாய் வெறும் வார்த்தையோடு ஈசாக்கினுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் ரீங்காரம் பண்ணி அதை யோசித்து ஸ்தோத்திரம் அதை சொல்லிக் கொண்டே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைத்து 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 அவன் பிரயாணப்பட்டான். இன்றைக்கு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறான். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமென். கர்த்தர் சொன்னது வெறும் வார்த்தை அல்ல, வாக்குத்தத்தம் அல்ல, கர்த்தர் சொன்னது ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸ்தோத்திர வார்த்தைகளும் வெறும் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். எல்லாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு சுதந்திரித்துக் கொண்டான். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், இனி நீங்க இருக்க வேண்டாம், உன்னுடைய சொந்த தேசத்திற்கு பிரயாணப்படு, புறப்படு, ஆயத்தமாக எத்தனைப்படு அப்படின்னு சொன்னார். இவன் அப்படியே பிரயாணப்படுகிறான், புறப்பட்டுவதற்கு எத்தனைப்படுகிறான், ஆயத்தப்படுகிறான். தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய வேலைக்காரிகள், தன்னுடைய ஆடுகள், தன்னுடைய கொட்டகங்கள், தன்னுடைய குதிரைகள், தன்னுடைய கழுதைகள் எல்லாவற்றையும் 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 சேகரித்து கொண்டான். தன்னுடைய பிள்ளைகளை சேகரித்தான். எல்லாவரையும் கூடி வர பண்ணி நாம் இப்பொழுது நம்முடைய சொந்த தேசத்துக்கு பிரயாணப்படுகிறோம் என்று சொல்லி
அந்த தனக்கு இருந்த தனக்கு கர்த்தர் கொடுத்த அத்தனை சம்பாத்தியங்களிலே என்ன பண்ணினான் என்று சொன்னால் ரெண்டு பிரிவுகளாக பிரித்தான். ரெண்டு பிரிவுகளாக பிரித்தான், பிரித்து பிரயாணப்படுகிறான். கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு சின்ன எண்ணம் அவனுக்கு வந்துச்சு, ஐயையோ தெரியாம பிரயாணப்பட்டுட்டோமே, என்னுடைய சகோதரன் ஒருவன் என்னை கொலை செய்யும்படியாய் வகை தேடி கொண்டிருக்கிறானே, அவனுக்கு என்ன செய்வது என்று சொல்லுகிற ஒரு நிலை வந்த பொழுது ஸ்தோத்திரம் தான் இரண்டு பகுதிகளாய் பிரித்து வைத்திருந்த ஸ்தோத்திரம் அந்த ஒரு பகுதியை யோர்தானின் அக்கறைக்கு தள்ளி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு எல்லாவருக்கும் அறிவுரை சொன்னான், இந்த பகுதி என்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்குரியது, ஒருவே இது யாக்கோபு தந்த காணிக்கை அப்படி என்று சொல்லுங்கள், ஒருவேளை அவன் காணிக்கையாக ஏற்றுக்கொண்டால் என்னை மன்னித்து விட்டான் என்று சொல்லி அர்த்தம், நான் இந்த ஆற்றை கடந்து திரும்ப வருவேன், ஒருவேளை இன்னும் என்னிடத்தில் கோபமாய் இருக்கிறானே என்று சொன்னால் இந்த பவுஞ்ச் இந்த ஒரு பகுதியை அவன் கொன்று போட்டால் அவன் வந்து நிக்கிரகம் பண்ணினால் இந்த ஆற்றை கடந்து நான் வரமாட்டேன். அல்லேலூயா. ஒரு பகுதியின் மேலே அவன் விழுந்து அது அவைகள் சத்து போனால் அது மடிந்து போனாலும் போகட்டும் என்று சொல்லி தனக்கு இருந்த அத்தனை ஆஸ்திகளிலே தனக்கு இருந்த ஆடுகள் மாடுகள் மிருகஜீவன்கள் ஒட்டகங்கள் செம்மறி ஆடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் வேலைக்காரர்கள் அத்தனை இரண்டு பங்காக பிரித்து ஒன்றை ஏசாவுக்காக அனுப்பினான், ஒன்றை தனக்காக வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, இந்த 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இந்த யோர்தானை கடந்து பிரயாணப்பட்டு போகையில் என்னுடைய கரத்தில் ஒரு ஒரே ஒரு கோல் மட்டும்தான் இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் இந்த யோர்தானை கடந்து போகிற போது என்னுடைய கரத்தில் ஒரு கோல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த இரண்டு பெரும் பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் நீர் என்னை மாற்றி இருக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் காண்பித்த அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. என்கிட்ட ஆஸ்தி இருக்கு, என்கிட்ட சம்பத்து இருக்கு, என்கிட்ட மனைவிகளுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொத்துக்கு சொத்து இருக்கிறது, ஆடுகளுக்கு ஆடுகள் இருக்கிறது, மாடுகள் இருக்கிறார்கள் மாடுகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது, வேலைக்காரிகள் இருக்கிறார்கள் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எனக்கு எல்லா விதமான சௌரியங்களும் இருக்கிறது, எனக்கு ஆஸ்திகள் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆனால் யாக்கோபு சொல்கிறான், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த இரண்டு பெரும் பரிவாரங்கள் நிறைந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு விசை தயவு செய்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறது தான் இந்த 32வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் இப்படியாய் இந்த யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய பரிவாரங்கள் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாய் ஸ்தோத்திர யாக்கோபு இந்த யோர்தானை விட்டு வருகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிவாரங்கள் உடையவனாய் வருவான் என்று சொல்லி ஒருபோதும் அவன் எதிர்பார்த்ததில்லை. போகும்போது தகப்பன் சொன்ன ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தமும் அந்த உறுதிப்பாடு மட்டுமே இருந்தது. அவன் ஒரு கோலை பிடித்தவனாய் வறுமையோடையே தான் அவன் கடந்து போனான். ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் யாக்கோபை மாற்றினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள் கடந்து வந்தால் அது வெறும் வார்த்தை அல்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு இங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாய் பலிக்கும்,
நிச்சயமாய் பலிக்கும். ஸ்தோத்திரம். எப்படி, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசிக்கின்றேன். எப்படி இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் இவன் சொந்தக்காரனாய் மாறினான்? எப்படி இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சொந்தக்காரனாய் மாறினான்? இந்த யாக்கோபுடைய சூழல் நமக்கு நன்றாய் தெரியும். ஒன்றுமே இல்லாதவன், வெறுமையாய் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு சாதாரணமான மனிதன் என்று சொல்வதை விட ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுகிறவன். ஆனால் கர்த்தர் இவனை இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராய் யாக்கோபை மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சில காரியங்கள் அவனிடத்தில் இருந்தது. ஒன்று, ஆதியாகமம் புஸ்தகம் 31:38 வாசியுங்கள். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், சினை அழியவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வரவில்லை, அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில கேட்டு வாங்கினீர். பகலில வெயிலும் இரவில குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாக நான் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்மிடத்தில், உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷ காலம் உம்முடைய 2 குமரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் நான் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். போதும். இங்க அவன் லாபனிடத்தில் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி புலம்புகிறான். நான் 20 வருஷ காலம் உம்மிடத்தில் நான் இருந்தேன். நான் பட்ட பாட்டிற்கு ஒரு அளவே இல்லை. நான் வெகுவாய் பாடுபட்டேன். 14 வருஷ காலம் சாதாரண உம்முடைய 2 குமாரத்திகளுக்காக நான் வேலை செய்தேன், செலவு செய்தேன். 6 வருஷம் உடைய மந்தைகளுக்காக நான் வேலை செய்தேன். இயற்கையாகவே மரித்த ஆடுகளுக்காக நான் உடன்பட்டு என்னுடைய சம்பளத்தில் நீர் பிடுங்கி வாங்கினீர். அவன் சில பகுதிகளில் சொல்லுவான், லாபான் கூட சொல்லியிருக்கிறான், யாக்கோபே நீர் வருவதற்கு முன்னால் இருந்த என்னுடைய சம்பாத்தியத்தை விட நீர் வந்த பிற்பாடு கர்த்தர் எனக்கு தந்த சம்பாத்தியம் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறான், நான் வந்ததினாலே உமக்கு ஒன்றும் குறையவில்லை, ஒன்றும் அழியவில்லை, ஒன்று குறைவுபடவில்லை. கர்த்தர் அதிகமாகவே தான் உமக்கு தந்தார். ஆனால் என்னை நீர் வேதனைப்படுத்தினீர், என்னை கஷ்டப்படுத்தினீர். நான் தூங்கல, என்னை தூங்க விடல. உம்முடைய மந்தையை காத்து கொண்டிருந்தேன். விலங்குகள் பட்சித்ததற்கு ஈடாய் நான் உமக்கு பதில் பண்ணினேன். என்னுடைய சம்பளத்தை நான் உமக்கு தந்தேன். நீ களவு போன ஆடுகளுக்கு பதிலாய் என்னுடைய ஆட்டை நான் தந்தேன். அந்த நீர் எதற்கெல்லாம் சரிகட்டினீரோ அதற்கு நான் அடி பணிந்தேன். ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்லுகிறான், 10 முறை இந்த 20 வருஷத்துல 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். நான் உடன்பட்டு உங்களுக்கு நான் ஊழியம் செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர், ஆனால் நான் உடன்பட்டு உமக்கு ஊழியம் செய்தேன். பொறுமையாகவே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? அந்த 20 வருஷம் அந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தமும், ஈசாக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறுதலுக்காக 20 வருஷ காலம் பொறுமையாய் அடங்கி இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருவார், வார்த்தைகளை தருவார். சில காலம் பிடிக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலுக்கு.
ஸ்தோத்திர ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு அவரை பற்றி கொண்டு பொறுமையோடு இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் யாக்கோபுக்கு பலித்தது போல உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசித்தால் யாக்கோபுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். இரண்டாவது பகுதி சொல்கிறது 32:24 முப்பதாவது வசனம் வரையிலும் நாம் வாசிக்கின்ற பொழுது ஸ்தோத்திரம் சுளுக்கிட்டு பொழுது விடுகிறது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவன் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றான். அல்லேலூயா. 29வது வசனம் இந்த பகுதியிலிருந்து யாரோ வாசித்தார்கள். அப்பொழுது யாக்கோபு உமது நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். 29வது வசனம் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யாக்கோபு ஒரு பவுஞ்ச ஒரு குரூப்ப ஏசாவுக்காக அனுப்பி விட்டுட்டு இவன் மறுக்கரைகளை தரித்து நிற்கிறான், தரித்து நிற்கின்றான். ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறான், போராடுகிறான். ஆண்டவரே என்னை எப்படி ஆகிலும் ஆசீர்வதியும், இந்த ஏசா என்னை கொன்று போடக்கூடாது என்று சொல்லி ஸ்தோத்திர விண்ணப்பம் பண்ணுகிறான். ஸ்தோத்திர குறிப்பா இந்த யாக்கோபுக்கு அல்லது ஆபிரகாமுக்கு தேவதூதர்கள் வந்து போகிறது சகஜம். தேவதூதர்கள் வந்தார்கள். யாக்கோபு என்ன செய்தான், தேவதூதனை பற்றி இறுக பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு சொன்னான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இறுக பிடித்து கொண்டான், விடவில்லை. யாக்கோபுடைய தொடை சுளுக்கிற்று, ஆனாலும் விடவில்லை. ஸ்தோத்திர கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தன் ஏமாற்றுகிறவன் என்று சொல்லுகிற யாக்கோபு என்று சொல்லுகிற அந்த பெயர் மாற்றப்பட்டு திரள் ஜாதிகளின் திரள் ஆசீர்வாதத்தின் தகப்பன் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் என்று சொல்லுகிற பெயர் அவனுக்கு சூட்டப்பட்டு அங்கே அவனை அந்த தூதன் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. போராடினான், மனிதனோடும் போராடினான், தேவர்களோடும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். மூன்றாவது ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தான். 28:20-22 அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காத்து உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பின் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன டவுட்டோட தான் போனான். ஈசாக்கினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினான், கர்த்தரும் அதை உறுதிப்படுத்தினார். ஆனாலும் ஒரு டவுட்டு, அவன் போயிட்டே இருக்கிறான், நித்திரையானான். ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவன் கேட்கிறான், நீர் ஆசீர்வதித்தது உண்மையானால் எனக்கு இன்னைக்கு ஒரு உடன்படிக்கப்படணும். ஸ்தோத்திரம், நான் மறுபடியும் ஆசீர்வாதத்தோடு இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணின நேரானால் ஸ்தோத்திரம், நான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன், எனக்கு நீர் தருகிற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா அல்லேலூயா. என்றைக்கு இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ,
ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலேயும் நான் உமக்கு காணிக்கை கொடுப்பேன், தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் நேர்ந்து கொண்டு பொருத்தனை செய்வீர்களோ அன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பலுகவே பலுக செய்து பெருகவே பெருக செய்து உங்களுடைய தொழில்களை உங்களுடைய வணிகத்தை உங்களுடைய வீடுகளை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய செழிப்பை உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய சமாதானத்தை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திர யாக்கோபு செய்த ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு காணிக்கை செலுத்துவேன், நான் உமக்கு காணிக்கை செலுத்துவேன். கடந்த ஒரு வருஷ காலம் ஸ்தோத்திர கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை அநேக சம்பாத்தியங்களை அநேக செல்வங்களை நமக்கு தந்தார். இன்னைக்கு அதை பொறுத்தனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறைவேற்ற காத்திருக்கிறோம். காணிக்கை என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் என்ன காணிக்கையாக இருந்தாலும் சரி, காணிக்கை என்பது அது தண்ணி ஒருத்தலாக இருக்கலாம், தசம பாகமாக இருக்கலாம், அறுவடை காணிக்கையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை படைக்கிற காணிக்கையாக இருக்கலாம், என்ன காணிக்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் நாம் திட்டமிடுதலுக்கும் நம்முடைய திட்டமிடுதலுக்கும் நம்முடைய சித்தத்திற்கும் அப்பாற்பட்டது காணிக்கை. அந்த காணிக்கை காணிக்கை என்று சொல்லி ஒரு காசை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அது புனிதமானது, அது பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கென்று அல்லது காணிக்கை என்று சொல்லுகிற பொழுதே அது மகிமையான ஒன்று, அது கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறது. நீங்கள் காணிக்கை கொண்டு வருகிற பொழுதெல்லாம், நாம் நம்மை காணிக்கையாய் படைக்கிற பொழுதெல்லாம் அல்லது நாம் கொண்டு வருகிறதையெல்லாம் காணிக்கையாய் படைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் இந்த ஆலயத்தில் மகிமையும் கனமும் நிறைந்து இருக்கிறது என்பது பொருள். அல்லேலூயா. எனவே தான் நான் சொன்னேன், நம்முடைய சிந்தைக்கு நம்முடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டது கர்த்தருடைய காணிக்கை. அந்த காணிக்கையை நீங்கள் உங்களுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கரத்தில் அந்த காணிக்கை ஏந்தி ஆண்டவர் ஒரு வருஷ காலம் என்னை காப்பாற்றினதற்காக, எனக்கு தந்த செல்வத்திற்காக, எனக்கு தந்த பொருளாதாரத்திற்காக, எனக்கு தந்த ஆசீர்வாதத்திற்காக நான் என்னை ஸ்தோத்திர பொருத்தனையோடு இந்த பலிபீடத்தில் படைக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லி முன்னாலே வந்து முழங்கற்படியிட்டு ஜபித்து இந்த பொருத்தனையை நிறைவேற்றி செல்லுங்கள். இது ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றி செல்வீர்களே என்று சொன்னால் யாக்கோபுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவார், உங்களை செல்வ செழிப்பாய் மாற்றுவார். இந்த பொருத்தனையோட நீங்கள் காணிக்கைகளை படைத்து சென்றால் ஸ்தோத்திரம் உங்களை செல்வ செழிப்பாய் மாற்றுவார். ஆடுகளுக்கு ஆடுகளையும் மாடுகளுக்கு மாடுகளையும் வருமானத்திற்கு வருமானத்தையும் நிலத்திற்கு நிலத்தையும் வீடுகளுக்கு வீடையும் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வதிப்பார். செல்வத்தின் மேல செல்வம் உங்களில் வந்து ஜொலிக்கும் கொட்டும். கர்த்தர் அளவிற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா, எல்லாரும் எழும்பி நிற்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 405வது பாடல், பாடல் குழுவினரோடு கூட இணைந்து இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உயிர் பெறவே நான் இரத்தம் சிந்தினேன், நீ மீட்கப்படவே நான் விலையாகினேன், என் ஜீவன் நான் தந்தேன் நீ என்னத்தை தந்தாய். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த ஸ்தலத்தில் கடந்து வருகிறது. நீ உயிர் பெறவே நான் இரத்தம் சிந்தினேன், நீ மீட்கப்படவே நான் விலையாகினேன், என் ஜீவன் நான் தந்தேன் நீ என்னத்தை தந்தாய். இந்த பாடலை நாம் பாட இருக்கிறோம். பாடுகிற பொழுது உங்களுடைய காணிக்கைகளை கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய காணிக்கைகளை கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ சாதாரணமாய் வந்து இந்த காணிக்கையை நீங்கள் படைக்க வேண்டாம், ஏதோ சாதாரணமாய் வந்து இந்த காணிக்கையை நீங்கள் படைக்க வேண்டாம்.
ஒரு பொருத்தனையின் அனுபவத்தோட ஸ்தோத்திரம் இந்த காணிக்கை நீங்கள் வந்து படையுங்கள். ஒரு நேர்ச்சை காணிக்கையோட நேர்ந்து கொண்டவைகளை படைக்கிறது போல அந்த அனுபவத்தோட அந்த உணர்வோட இந்த பலிபீடத்திலே வந்து நில்லுங்கள். இது சாதாரணமான காணிக்கை அல்ல, இது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உரிய உடன்படிக்கையின் காணிக்கை. கடந்த ஒரு வருட காலம் உங்களை காப்பாற்றின தேவனுக்கு நீங்கள் படைக்கிற காணிக்கை. கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்கும் ஸ்தோத்திரம் கொண்டு செல்கிற இந்த காணிக்கை. யாரும் ஏதோ இந்த காணிக்கையினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து செல்கிறேன் என்று சொல்லி நிர்விசாரமாய் வைத்து செல்லாதபடிக்கு, இது என்னுடைய பொருத்தனையின் காணிக்கை. கடந்த ஒரு வருடமாய் கர்த்தரீர் எனக்கு தந்த எல்லா சம்பாத்தியங்களில் இருந்து உமக்கன்று நான் எடுத்து வைத்த சேகரித்து வைத்த பொருத்தனையின் காணிக்கை. இதை நீர் பரிசுத்தமாய் ஸ்தோத்திரம், இதை நீர் அங்கீகரிக்க வேண்டும் ஆண்டவரே, இதை பலியாய் காணிக்கையாய் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கற்படியிட்டு பொருத்தனையோட சமர்ப்பணம் செய்து அர்ப்பணித்து இந்த காணிக்கையை வைத்து செல்வோமா? ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் உங்கள் பலியை உங்களுடைய காணிக்கையை பட்சித்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து அனுப்புவார். முதலாவது இந்த பெண்பகுதியிலே ஸ்தோத்திரம், பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஸ்தோத்திரம் முழங்கற்படியிட்டு இந்த காணிக்கையை படைத்து செல்லுங்கள். இரண்டாவது ஆண்கள் பகுதியிலே சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், லோக்கல் உத்தியோகஸ்தர்கள், ஸ்தோத்திர ஊழியக்காரர்கள் அந்த காணிக்கையை படைத்து செல்லுங்கள். நீ உயிர் பெறவே நான் ரத்தம் சிந்தினேன். நீ உயிர் பெறவே நான் ரத்தம் சிந்தினேன். நீ மீட்கப்படவே நான் வீழையாயினே. என் ஜீவனாதந்தே தந்தே நீ எனக்கே தந்தா. என் ஜீவனாதந்தே தந்தே நீ எனக்கே தந்தா. மாளிகை உனக்காக நான் விட்டேன், உலகின் வாதையை உனக்காக சகித்தேன், தந்தேனே நான் என்னை நீ கொண்டாயிரை. மகத்துவ மாளிகை உனக்காய் நான் விட்டேன், உலகின் வாதையை உனக்காய் சகி. Oh.
Oh,
பரிசுத்தமும் புனிதமுமான தன்னை ஒருத்தன் பலிபீட ஆராதனையில் காணிக்கையை செலுத்துகிற தருணத்திலே நீங்கள நானும் மனரம்யமாக உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வல்லமைக்குரிய மகிமையையும் கனத்தையும் செலுத்துவதற்கு அடையாளமாய் அந்த தண்ணி ஒருத்தல் பலிபீட காணிக்கையை நாம் படைத்து நிற்கிறோம். நம் காணிக்கைகளை எல்லாம் படைத்து நிற்கிற இந்த தருணத்தில் ஆண்டவரே என்னையும் உடைய சமூகத்தில் பலியாய் படைக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய இல்லத்தில் குறைவுகள் உண்டு. ஆண்டவரே போதிய சம்பாத்தியங்கள் இல்லை, செல்வங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆண்டவர் நான் வெறுமையாய் நிற்கிறேன். யாக்கோபு வெறுமையாய் நின்றது போல என்னுடைய கரம் வெறுமையாய் இருக்கிறது, என்னுடைய இல்லம் வெறுமையாய் இருக்கிறது. நான் நடந்து செல்வதற்கு ஒரு கோல் மட்டும் இருக்கிறது. ஆனால் கர்த்தரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆண்டவரே நான் போகிற இடமெல்லாம், நான் பிரயாணிக்கிற இடமெல்லாம் என்னோடு கூட இருந்து நீர் என்னை ஆசீர்வதித்தால், என் செல்வத்தை பெருக்கினால், எனக்கு பொருளாதார வசதிகளை தந்தால், எனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்வை தந்தால், அழகான வீட்டு வசதியை தந்தால், நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை தந்தால், ஸ்தோத்திர நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு தசமாக செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினானே. அந்த பொருத்தனையை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உலகத்தில் யாருக்கும் கொடுத்திராத ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தாரே, அதே போல இன்றைக்கு நாம் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொள்வோம். ஆண்டவரே நான் வெறுமையாய் உம்முடைய கரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், வெறுமையாய் உம்முடைய பீடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், வெறுமையாய் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. கடன் என்னை நெருக்குகிறது, வியாதி என்னை நெருக்கிறது, போராட்டம் என்னை நெருக்குகிறது, ஸ்தோத்திர வறுமை என்னை நெருக்கிறது, வறட்சி என்னை நெருக்கிறது. எந்த வளமும் இல்லை, எந்த செழிப்பும் இல்லை, எந்த செல்வமும் இல்லை. கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நான் என்னை பொருத்தனை செய்கிறேன், என்னையே நான் உமக்கு தருகிறேன். ஆண்டவரே நம்முடைய வலது கரத்தை வரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னையே நான் காணிக்கையாய், என்னை நான் பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திர ஒருவேளை இந்த யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் எனக்கு வேண்டுமாண்டவரே என்று சொல்லி யாராயிலும் நீங்கள் விரும்பினால், உலகத்திற்கு யாருக்கு, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷருக்கும் எந்த ஜாதிக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தாரே, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், நீங்கள் படைத்த இந்த காணிக்கை பெட்டியின் அருகாமையிலே, இந்த உடன்படிக்கை பெட்டியின் அருகாமையிலே, இந்த பலிபீடத்தின் அருகாமையிலே ஒரு விசை வந்த நிலை. நீங்கள் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது, நீங்கள் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய மாறுதல்கள் உண்டாகும். உங்கள் வீட்டிலே செழிப்பு உண்டாகும், உங்கள் வீட்டிலே செல்வம் உண்டாகும், உங்கள் வீட்டிலே பொருளாதாரம் உண்டாகும், உங்கள் வீட்டிலே மகிழ்ச்சி உண்டாகும், உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டாகும், உங்கள் வீட்டில் இருக்கிற கட்டுகள் அகன்று போகும், உங்கள் வீட்டில் இருக்கின்ற கடன்கள் அற்று போகும். கர்த்தர் செழிப்பை உண்டாக்குவா. ஒரு விசை கூட ஊழியக்காரர்களும் பாடல் குழுவினர் ஸ்தோத்திர முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தை நாங்கள் பாட இருக்கிறோம். யாராகிலும் யாக்கோபுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நானும் இந்த காம்போண்டை, இந்த யோர்தானை கடந்து வருகிறது போல வெறுமையாய், வெறும் கையுமாய், கோலுமாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் திரும்பி போகிற போது பரிவாரங்களோடு யாக்கோபுக்கு கொடுத்த இரும் பெரும் பரிவாரங்களோடு நான் போகணுமே. அப்படி ஒருவேளை நீங்கள் விரும்பினால், இதோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற இந்த பலிபீடம், இந்த ஸ்தோத்திர கிருபாசனம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் படைத்த இந்த காணிக்கை பெட்டி ஸ்தோத்திரம் இதோ உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் இங்கே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரே. இதே இடத்துல நீங்கள் முழங்கார் படிக்கட்டை கடந்து போவீர்களே. என்னால் ஸ்தோத்திர யாக்கோபு திரும்பி போகிற போது ஸ்தோத்திர இரண்டு பெரும் பரிவாரங்களோடு உடையவனாய் போனானே, அதே போல இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் புறப்படுகிற போது கர்த்தர் இரண்டு பெரிய பரிவாரங்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து அனுப்புவார்.
படுவோமா? பிரைஸ் தி லார்ட். நீ உயிர் தரவே நரகம் சிந்தினே நீ மீளத்தாடவே கேட்டது வார்த்தை அல்ல, நான் கேட்டது வாக்கு தத்தமும் அல்ல, அது என்னுடைய வாழ்க்கை. ஆண்டவரே, ஆண்டவரே, சமூகத்திலே கதறுவோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒளியுமே நான் விட மாட்டேன். ஜெபம் செய்வோமா? என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை விட மாட்டேன். இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்தனப்பா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்தமும் புனிதமுமான இந்த பரிசுத்த ஆலயத்தில் ஆண்டவரே ஒரு கூட்டம் பிள்ளைகளா இணைந்து ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரை கண்ணீரோடு மழுகையோடு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலே நாங்கள் ஒருவேளை வெறுமையாய் ஆண்டவரை ஒன்றுமில்லாத சூழலிலே, ஆசீர்வாதம் இல்லாத சூழலிலே, மகிழ்ச்சி இல்லாத சூழலிலே, ஆண்டவரை சந்தோஷம் இல்லாத சூழலிலே நாங்கள் ஒருவேளை நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னார். கர்த்தாவே, எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை அழகுபடுத்தி எங்களை அலங்காரப்படுத்தி நேர்த்தியா எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆலயத்தை விட்டு அனுப்ப வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய ஏழ்மையில் இருந்து ஆண்டவரே தங்கள் குறைந்த வருமானத்தில் இருந்து தங்கள் குறைந்த சம்பாத்தியத்தில் இருந்து ஆண்டவரே ஒரு பகுதியை உமக்கென்று எடுத்து ஒதுக்கி வைத்து நேர்ச்சையோடும் பொருத்தனையோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பலிபீடத்தில் வந்து ஆண்டவரை படைத்ததை நீர் காண்கிறீர். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை இந்த பலியை நீர் ஆண்டவரே பட்சிக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த காணிக்கை பெட்டியின் அருகாமையிலே வந்து நின்று என் ஜனங்கள் படைத்த இந்த காணிக்கையை பட்சித்து ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த காணிக்கையை படைத்தார்களோ படைத்த ஒவ்வொரு கரங்களை ஆயிரம் 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 மடங்காய் நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் ஏராளமாய் தாராளமாய் உமக்கு காணிக்கை படைக்க ஆண்டவரே என் ஜனங்களை நீர் பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசையை எங்களை குப்பையாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் படைத்து நிற்கிறோம் ஐயா. குப்பையாய் எங்களை படைத்து நிற்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி எங்கள் இல்லங்களுக்கு செல்கிற பொழுது நாங்கள் செல்வந்தர்களாய்
ஐஸ்வர்யவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சம்பத்துகளுக்கு சொந்தக்காரர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அநேக ஐஸ்வர்யவான்களுக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களிலே அப்பங்கத்திற்கும் தண்ணீருக்கும் ஆண்டவரே என்னைக்கும் குறையில்லாதபடிக்கு கர்த்தரை காத்துக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எங்கள் இல்லங்களில் இருக்கிற குறைவுகளை நீர் மாற்றும் ஆண்டவரே. யாக்கோபுக்கு தந்த அதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தந்து அனுப்பும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை ஆசீர்வதியும், இந்த திருச்சபையின் ஊழிய பிதாக்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், உலகுலத்தியோஸ்தர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், ஆண்டவர் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதி. ஆண்டவர் இந்த ஆலயத்தில், இந்த திருச்சபையில பேரெழுதப்பட்டிருக்கிற அத்தனை ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதி, அத்தனை வீரர்களையும் ஆசீர்வதி, சிறு பிள்ளைகள் ஆண்டவரை, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமே, வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் படைத்த காணிக்கைகளையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அங்கீகரியும் ஆசீர்வதி ஆண்டவரை, இதை ஏற்றுக்கொள், பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தில் இருந்து யார் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய காணிக்கை இந்த பலிபீடத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் இப்பொழுதே அவர்களுக்கு அருகாமையிலே சென்று ஆண்டவரே அவர்களை ஸ்தோத்திரம், அவருடைய தோளின் மேலே உடைய கரத்தை வைத்து, சிரசின் மேலே கரத்தை வைத்து ஆசீர்வதி. அப்படி செய்கிற ஈருமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆலயத்திற்கு வர முடியாமல் பலவீனத்தை நிமித்தமாய் வீடுகளிலே போராடி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் சந்தி ஆண்டவர் இந்த ஆலயத்திலும் யாராகிலும் அழுகையோடும் பற்கடிப்போடும் ஆண்டவரே கவலையோடும் கண்ணீரோடும் மனபாரத்தோடும் வேதனையோடும் வியாதியோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் சந்தியும், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தியும், குறையில்லாமல் கர்த்தர் நடத்தும், நேர்த்தியாய் அழகாய் திருப்தியாய் சம்பூர்ணமாய் பரிபூரணமாய் நடத்தும் ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு ஒரு குறைவுகளும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, படித்து முடித்து மேற்படிப்பிற்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே, வேலைக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி, குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. என்னென்ன காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், அத்தனை காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதி. என் ஜனங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிகிறீர், காரியங்களை கர்த்தர் வாய்க்கு பண்ணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விசைக்கோட எங்களை உம்முடைய பாதபடியில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு இந்த பலியாய் காணிக்கையாய் பலியாய் படைத்து நிற்கிறோம். எங்களை அங்கீகரியும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர், ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு இல்லத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி ஆசீர்வதி. யார் யாருடைய வாழ்க்கையில், யார் யாருடைய சரீரத்தில், யார் யாருடைய உள்ளத்தில், யார் யாருடைய இல்லத்தில் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை கேட்கப்பட்டதோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி ஆசீர்வதியும் ஆண்டவரை. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபட இந்த காணிக்கை பிரியமாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். நல்ல ஜெயத்தை எங்களுக்கு தார், நல்ல சென்னை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதி, மார்த்தான டிவிஷனை ஆசீர்வதி, ஊழியக்காரர்களுக்கு அத்திர ஆசீர்வதி. இயேசுவின் உள்ளே ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் சகல நாட்களில் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த ஆறல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும்